ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஜாப் அப்டேட்ஸ்லாம் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ரெக்கொயர்மெண்ட் போட்டுருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஒன்றை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கோஆஆபரேட்டிவ் பேங்க் ஜாப் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்கு ஜாப் லொகேஷன் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் நாமக்கல்லில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் நேம் ஆஃப் தி போஸ்ட் அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு தான் வந்து ஆள் எடுக்க போகிறாங்க முப்பத்தி ஏழு போஸ்ட் வந்து வேக்கன்சியில் இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா என்ன சொல்லிக்கான் பார்த்தீங்கன்னா திராவிட வகுப்பினர் திராவிட வகுப்பினர் அருந்ததியினர் பழங்குடியின வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டு வயசுன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வந்து வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் ஏனையோருக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டு அதிகபட்ச வயது வந்து முப்பது இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான ஏஜ் லிமிட் சேலரி டீட்டெயில் சேலரி டீட்டெயில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து எவ்வளோ சொல்லிக்காம பார்த்தீங்கன்னா மினிமம் ஒம்பதாயிரத்து முந்நூறுவா ஒம்பதாயிரத்து முந்நூறுவாருந்து இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா முப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில் இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் இன்டர்வியூ இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி சொல்லியிருக்காங்க இந்த ஒன் ஃபிஃப்டியை வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண முடியாது டிமண்ட் ட்ராஃப்ட் தான் எடுக்கணும் டிமெண்ட் ட்ராஃப்ட் டிடி வந்து எந்த அட்ரஸ்க்கு எடுக்கணும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஆர்பி ஃபார் கோஆப்ரேட்டிவ்ஸ் பேயபிள் அட் நாமக்கல் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டிடி எடுக்கணும் பேங்க்கில் டிடி எடுத்து அந்த ஒரிஜினல் டிடியை நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுவீங்களா அதோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடணும் இன்னொன்று என்ன சொல்லிக்காமல் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணத்திற்கான வரை ஓலை இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் டிடி சென்ட் பண்ணலைன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு முறை செலுத்தப்பட்ட விண்ணப்ப கட்டணம் எக்காரணம் கொண்டு திருப்பி அளிக்கப்பட அளிக்கப்படமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரீஃபண்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை மோடு இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது போஸ்டல் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அரை என் பத்து இரண்டாம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் நாமக்கல் சிக்ஸ் த்ரீ செவன் நாட் நாட் ஒன் இந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம் இன்னொரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள் நாமக்கல் மேலாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் இங்கே போனீங்கனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை ஒரு ஆட்ட தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க படிச்சுட்டு எலிஜிபிளானு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அந்த அட்ரஸில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிடுங்க வாங்கிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிட்டு டிடி ஒரிஜினல் டிடி அதை மறந்துடாமல் அதோட வச்சு சென்ட் பண்ணிடுங்க சென்ட் பண்ணிட்டு என்னென்னலாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வச்சு அவங்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஸோ அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முப்பத்தி ஒராந்தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்குள்ள நீங்கள் அனுப்புகிற போஸ்ட் வந்து அவங்க கைக்கு போய் சேர்கிற மாதிரி சென்ட் பண்ணிருங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அரையன் ரெண்டு இரண்டாம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம் நாமக்கல் சிக்ஸ் த்ரீ செவன் நாட் நாட் ஒன் இந்த அட்ரஸ் தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும் இன்றைக்கி பார்த்து ஜாப் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் மற்றும் டெக் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ